அன்பு நேயர்களே வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு தரமான வாழ்க்கைக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அவசியங்க. மனம் விட்டு சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது, அதே மாதிரி நல்ல தூக்கம். நிறைய பட பாடல்கள் அதே மாதிரி கவிதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கத்துக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சவாலாக தான் இருக்குது. இந்த தூக்கமின்மை எதனால் வருது, இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இப்படி நமக்கு இருக்கிற சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாமல் முதியவர்களை ஒரு ஐசியூவில் சேர்க்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அவங்களை எப்படி பராமரிக்கணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக ஸ்லீப் மெடிசன் அண்ட் ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது தூக்க மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவ நிபுணர் டாக்டர் ராமகிருஷ்ணன் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருக்கார். நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவ பிரிவு நிபுணராக நீங்கள் இருக்கிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, குறிப்பாக முதியவர்களுக்கு? இது வந்து தூக்கம்ன்றது வந்து நம்ம பல பேர் வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட், அதாவது இது என்ன ஒன்று சும்மா ஒரு ரெஸ்ட் பீரியட் தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் தூக்கம்ன்ற நேரத்தில் பலவிதமான முக்கியமான மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்குது. நம்ம பிளட் ப்ரெஷரில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்கிறதுனால தூக்கம்ன்றது ஒரு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். தூக்கம் சரியாக இல்லைனால் மொத்தமாகவே நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு காரணமே அந்த தூக்கம் சரியான நேரத்தில் இல்லாமையோ இல்லை தேவையான அளவுக்கு கிடைக்காமையோ இல்லை நல்ல ஆழ்நிலை தூக்கங்கள் இல்லாமல், ஸோ குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே முக்கியம். அதெல்லாம் சரியாக இல்லைன்னா பலவிதமான உடல் மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் வயதானவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க, நீங்களே ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க சினிமா பாட்டிலெல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஒரு சாங் தமிழ்லன்னு கேட்டிங்கன்னா அந்த காலம் இது காலம் இது கண்ணுறங்க மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நீங்கள் இந்த பாட்டை சொன்னோன்னு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, தூங்காத கண்ணென்று ஒன்று அப்படின்ற பாட்டு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் நம்ம சரியான அளவுக்கு தூங்கலைன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் தூக்கத்தையே நம்ம மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18-20 மணி நேரம் தூக்கம் அந்த குழந்தை தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயதாக ஆக நம்ம அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-8 மணி நேரம் தூக்கம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. வயசானால் அதே மாதிரி தூக்கம் தேவைப்படுமா இல்லை அதோட கம்மியாக தூக்கம் தேவைப்படுமா அதிகமாக தூக்கம் தேவைப்படுமா அப்படின்றது நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அந்த ஒரு வயதாகும்பொழுது பல பேருக்கு வந்து ஆக்டிவிட்டி லெவல் குறையுது. நம்ம ஒரு ஓடி உழைத்து திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் நிறைய நேரம் வீட்லேயே இருக்கிறதுனால அவங்களுடைய தூக்கத்தில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. ஒன்று, சில பேருக்கு தூக்கம் குறையலாம் தேவையான அளவு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நாள் அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் அந்த பகல் தூக்கம் அப்படின்றது, அது இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால சில பேர் பகல் நேரத்தில் தூங்கலாம், அதனால் ராத்திரி நேரம் தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து அட்வான்ஸ்ட் ஸ்லீப் ஃபேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது என்னென்னா சீக்கிரமே தூங்கிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு ஆனால் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். ஸோ தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கலாம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நைட்டில், மதியானம் ஒரு 1 or 2 hours அந்த மாதிரி தூங்கலாம். ஆனால் அது சரியான நேரத்தில் இல்லாததுனால 2 மணிக்கோ 3 மணிக்கோ எழுந்துட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஓகே, நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அப்படின்ற ஒரு பாட்டு கூட அப்படியே ரம்யமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ தூக்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம், அது எல்லாருக்கும் புரியுது. முதியவர்கள் ஆக ஆக அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் இருக்கும் டாக்டர்? இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து எப்போ நம்ம தூங்கணும், நம்மளோட தூக்கம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நம்ம வயதாக ஆக எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம். தூக்கம் வந்து நம்ம வழக்கமாக எல்லோரும் தூங்குகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9-11 மணிக்குள்ளே முக்கால்வாசி பேர் தூங்கிடுவோம். காலையில் எழுந்துக்கிறது ஒரு 5-7 மணிக்குள்ளே எல்லோரும் எழுந்துப்போம். இந்த நேரத்துக்குள்ளே ஒரு சில பேர் 6 மணி நேரம் தூங்கலாம், 6.5 மணி நேரம், 7-7 மோஸ்ட்லி ஒரு 6-8 மணி நேர தூக்கம் எல்லா அடல்ட்ஸுக்கும் தேவைப்படுது. இந்த டைமில் நம்ம தூங்கிறது வந்து நம்மளுடைய நைட்டில் வந்து இருட்டு நம்ம உடம்பில்
வெளிச்சம் இல்லாமல் இருட்டு படும்பொழுது நம்ம உடம்புல வந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன், ஒரு சுரப்பி, அது அதிகமான ஒரு லெவலில் வருது. அதனால் வந்து நல்லா அந்த டைமில் தூக்கம் வருது. காலையில் எழுந்து உடலில் வெளிச்சம் படும்போது, ஆக்டிவிட்டி இருக்கும்பொழுது அந்த மெலட்டோனின் லெவல் குறையுது, உடம்புல விட்டமின் டி அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட இந்த சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட உடம்பில் உள்ளே இருக்கிற ஒரு கடிகாரம், ஒரு கிளாக். இது வந்து இந்த நேரத்தில் அதை தூங்கணும் அப்படின்னு சொல்லுது. வயதாக ஆக இந்த கிளாக் சில சமயம் வந்து அட்வான்ஸ் ஆகிடும். அதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எழுந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தூக்க நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லுவோம், ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாமே அந்த கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்மளுடைய தூக்கம் வந்து இந்த ஸ்டேஜ் 2ல தான் இருக்கும். 45-50% வந்து ஸ்டேஜ் 2ல இருக்கும். இன்னொரு 20-25% ஸ்டேஜ் 3, இன்னொரு 20-25% ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். வயதாக ஆக சில பேருக்கு வந்து இந்த ஆழ்நிலை தூக்கங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆழ்நிலை தூக்கம் சீக்கிரமாகவே வர மாதிரி இருக்கும். வயதாக ஆக அவங்களுக்கு ஏற்படுற பல விதமான உடல் உபாதைகள், வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையோ இல்லை மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையோ அவங்களுடைய தூக்கம் நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பொதுவாக நீங்கள் குழந்தைகள் எடுத்துக்கோங்க, அவங்க பல மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்லுவோம் அப்படின்னா அவங்க உடம்பு நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வகையில் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினாலே போதுமா, இல்லை அவங்க ரொம்ப நேரம் தூங்கணுமா, தரமான தூக்கம் அப்படின்றது எது டாக்டர்? நீங்கள் முதல்ல குழந்தைகளை பற்றி சொன்னதுக்கான ஒரு, நான் முதல்லையே இந்த சுரப்பிகள் அப்படின்னு சொன்னேன், நம்ம ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகுது. ராத்திரி தூங்கும்போது குழந்தைகளுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன், அதாவது வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் செக்ரீட் ஆகுது நிறைய. அந்த ஸ்டேஜ் 3 ஸ்லீப்பில் தான் வந்து அந்த ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகும். அதனால தான் குழந்தைகள் வந்து நல்லா தூங்கினா நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கணும்னு. இப்போ நம்ம வயது ஆக ஆக ஒன்று அந்த ஹார்மோன் லெவல் செக்ரீஷன் வந்து கொஞ்சம் குறையும், குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பே நம்ம இன்னும் கூட லைட்டர் தூக்கம் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வயதானவர்கள் பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஸோ ராத்திரி எழுந்து அடிக்கடி பாத்ரூம் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் பல வாட்டி எழுந்துப்பாங்க யூரின், அப்போ திரும்ப வந்து படுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் போகாமல் ஒரு மாதிரி லைட்டாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஓவரால் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்டேஜில் இந்த வளர்ச்சி அது மாதிரிலாம் ஆகாது. பட் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, மீதி இந்த நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் அதெல்லாம் கரெக்டான பேலன்ஸில் செக்ரீட் ஆகிறதுனால தான் வேறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வயதான தூக்கம் அதிகமாக வேணுன்றீங்களா இல்லை கம்மியான்னு சொல்கிறீங்களா? தேவையான அளவுக்கு தான் வேணும். 6-8 மணி நேரம் தூக்கம் பெரியவங்க எல்லாருக்குமே, அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் அபவுட் தி ஏஜ் ஆஃப் ஒரு 18-20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 6-8 மணி நேரம் தூக்கம் தேவை. ரொம்ப அதிகமாக தூங்கினாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாக தூங்கினாலும் பிரச்சனை தான். சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, நிறைய தூங்கினா எனக்கு தூக்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. வயதானவர்கள் பல பேருக்கு வயசாக குரட்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்லீப் ஆப்னியான்ற வர பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், டே டைம்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க, நிறைய தூங்குறாங்க நிறைய தூங்குறாங்கன்னு அதுவும் ஒரு பிரச்சனையாகலாம். இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம், சில பேருக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது, ரொம்பவும் தூங்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் தூங்க வேண்டாம், சரியான அளவு, விச் இஸ் அபவுட் 6-8 மணி நேரம் அந்த தூக்கம் இருந்தால் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம், ஆரோக்கியம். முதியவர்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இருந்தால் அதனாலே அடிக்கடி எந்திரிப்பாங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தூக்கத்தை தரமானதாக வச்சுக்கிறதுக்கு அதை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ளணும்? இது வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இந்த க்ரானிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானது வந்து பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது ஒன்று டாக்டர்களை ரெகுலராக பார்த்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நல்ல ஒரு வெல் கண்ட்ரோல் டயபெட்டிக் சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அவங்க ராத்திரி எழுந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, நல்ல கண்ட்ரோலில் இருந்ததுன்னா. அதே மாதிரி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு தேவையான மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிறது. சில பேர் வந்து அந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக சில மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லேசிக்ஸ் அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அதை ரொம்ப சாயங்காலமோ ராத்திரியோ எடுத்தாங்கன்னா நைட்டெல்லாம் எழுந்து பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக டாக்டர்கிட்ட பேசி எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மாத்திரைகளை கரெக்டாக எடுக்க வேண்டியது அவசியம். அவங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்க வேண்டியது அவசியம்.
இப்போ அடுத்து வர சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா சில முதியவர்களுக்கு வந்து தூக்கம் சரியாகவே வராது, அதனால தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பழக்கம் வந்து சரிதானா, அதை அவங்க ஃபாலோ பண்ணலாமா? சரிதானா அப்படின்னு கேட்குறதோட எந்த வித மாத்திரையுமே வந்து ஒரு டாக்டர் சூப்பர்விஷனில் எடுத்துக்கிறது சரிதான். டாக்டர் சூப்பர்விஷன் இல்லாமல் எடுத்துக்கிறது கண்டிப்பாக சரியில்லை. ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு ரொம்ப காமனான பழக்கம், வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே, தூக்கம் போய் ஒரு பிரச்சனையா, இதை போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பான வழியில் போய் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மசியில் போய் இவங்களா கேட்குறது, எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது மாத்திரை கொடுக்குறீங்களா, மருந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி கொடுக்கும்போது சில பேர் வந்து காஃப் சிரப் குடிச்சு பார்த்தேன், அதில் தூக்கம் வர மாட்டேங்குது, அலர்ஜி மாத்திரை எடுத்துகிட்டு பார்த்தேன், அதில் தூக்கம் வர மாட்டேங்குது. அதில் என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னா, காஃப் சிரப் காஃப்க்காக கொடுக்கறது, தூக்கத்துக்காக கொடுக்கறது இல்லை, அது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் ஆஃப் த காஃப் சிரப். அதை வச்சுட்டு அதை ஒரு மெயின் மருந்தாக அவங்க எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் அலர்ஜி மாத்திரைகள், அலர்ஜிக்காக கொடுக்குற மருந்துகள், அதை போய் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்றதுக்காக எடுத்தோன்னா, ஒன்று கொஞ்ச நாள் கழித்து அந்த மருந்துகள் வேலை செய்யாது, டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை திரும்ப திரும்ப எடுத்தாங்கன்னா நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு டிபெண்டன்ஸ், அது இல்லாமல் என்னால் தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு ஃபீலிங் வரும். வயதாக ஆக தூக்க மருந்துகள் எடுக்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எழுந்துக்கும் போது நைட்டில் வந்து ஒரு மயக்க நிலையில் அந்த தூக்க மாத்திரைகளில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஏஜ் ஆக ஆக போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், ஸோ அந்த ஃப்ராக்சர்ஸ் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ மாத்திரைகள் எடுக்கும்போது எந்த மாத்திரைகள் எடுக்கலாம், ஏன்னா வந்து இந்த நான் தூக்கத்துக்காக யூஸ் பண்ணுற மாத்திரைகள் அவங்களுடைய மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்னேன் ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கலாம், தூக்கத்துக்காக யூஸ் பண்ணுற சில மருந்துகள் வந்து அதில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். சில பேருக்கு ஏற்கனவே சுகர், பிபி, கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாத்திரைகள் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாங்களாக தீர்வு காண்றதா நினைத்துக்கிட்டு போயிட்டு தாங்களே மருந்துகள் வாங்குறதோ, டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ அப் பண்ணாமல் தாங்களே மருந்துகள் எடுக்கிறது, குறைச்சி பார்க்குறேன், நிறுத்தி பார்க்குறேன், இல்லை இல்லை இது போட்டால் எனக்கு வந்து யாரோ சொன்னாங்க இது வந்து இது ரொம்ப நாள் சாப்பிட்டா இது வந்து அடிக்ஷன் ஆகிடும், உடம்பு கெட்டு போயிடும்னு நானே நிறுத்தி பார்த்தேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் டாக்டர் சூப்பர்விஷனில் கரெக்டாக எடுத்தால் அது நல்லது. டாக்டர் சூப்பர்விஷன் எல்லாமே எடுத்திங்கன்னா அது நல்லது. ஓகே, சில முதியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைவேளையில், அதாவது ஒரே நாள்லேயே வந்து மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம், இப்படி விட்டு விட்டா தூங்குவாங்க, இந்த மாதிரி தூங்குறது வந்து நல்லதா? கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இது வந்து ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 100 ரூபாய் நோட் கொடுத்தேன்னா அது மொத்தமாக கொடுக்கட்டுமா, இல்லை கிழிச்சு கிழிச்சு பாதி பாதியாக கொடுக்கட்டுமானா, அது உபயோகமே கிடையாது. மொத்தமாக கட்டாக கொடுங்க. அந்த மாதிரி இப்போ வந்து தூங்குறோம் அப்படின்னா அது ஒரு கன்சாலிடேட்டடாக ஒன்றா அந்த ஒரு 6-8 மணி நேரம் கிடைத்தா அது வந்து ஐடியல். அஃப்கோர்ஸ் மத்தியான தூக்கம் சில பேருக்கு பிடிக்கும், அது பவர் நாப்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி உங்களோட ஒர்க் ஸ்கெடியூலில் அதை அலோவ் பண்ணால் இட்ஸ் ஓகே. பட் அதே சமயத்தில் வந்து மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன், சாயங்காலம் 1 மணி நேரம் தூங்குறேன், ராத்திரி 3 மணி நேரம் தூங்குறேன்னா கண்டிப்பாக எந்த டைம்லையுமே அவங்களால ஆழ்ந்த தூக்கத்துக்கே போக முடியாது. எப்போவுமே ஒரு லைட் ஸ்லீப்பாக இருக்கும், ஸோ அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, அது ஒரு தூங்கின ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்காது. ஸோ கன்சாலிடேட் பண்ணி நைட் தூங்குறது தான் ஐடியல். டாக்டர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்க மருத்துவ நிபுணர், அதே நேரத்தில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவ நிபுணராக நீங்கள் இருக்கிறீங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் எந்த மாதிரி நேரத்தில் வந்து முதியவர்கள் அட்மிட் ஆவாங்க, அந்த மாதிரி அட்மிட் ஆகிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்? தீவிர சிகிச்சையில் பலவிதமான பிரச்சனைகள் பார்ப்போம். இது வந்து இருதய நோய் இருப்பவங்க, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ராமா, நிறைய பேருக்கு வந்து அடிபட்டதுனாலையோ, நம் முன்னாடியே சொன்ன வயதாக ஆக அவங்க கீழே விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி தலையில் அடிபடலாம். ஸோ நியூரோசர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இல்லை உடம்பில் அடிபட்டு ஆர்த்தோபீடிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரலாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாகவே லங் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த எம்ஃபிசிமான்னு சொல்லுவோம், ஆஸ்மா ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோசமான நிலைமை வந்தால் அவங்க அட்மிட் ஆகலாம். சில சமயம் வந்து ஓவர் டோஸ், அவங்களையும் மரியாம சில வயதாக ஆக என்ன மாத்திரை சாப்பிட்றோம் தெரியாமல் சில சமயம் அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வரலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இங்கே பார்த்திங்கன்னா வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், லங் ப்ராப்ளம், நியூமோனியா வரலாம், அந்த மாதிரி வரும்போது வயதானவர்களுக்கு வரும்போது இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் அட்மிட் ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம், பலவிதமான பிரச்சனைகள். தீவிர சிகிச்சை அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் கார்டியாக், வெறும் இது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகள்னாலையும்
எந்த வயதினரும் அட்மிட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதில் வயதானவர்கள் கண்டிப்பாக அதிகம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 60-70 வயசு இருக்கவங்க நிறைய பேர் அட்மிட் ஆகும். ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா முதியவர்களை ட்ரீட் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு சவாலான விஷயம் தான். ஸோ ஐசியூவில் நீங்கள் எந்த மாதிரி சவால்களெல்லாம் சந்திப்பீங்க டாக்டர்? வயதாக ஆக அவங்களுக்கு வந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்னவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, இன்ஃபேக்ட் நாங்கள் பேசும்பொழுதே என்ன சொல்லுவோம்னா குரோனலாஜிக்கல் ஏஜ் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். அதாவது வயது அப்படின்றது வந்து நாட்களோ அந்த ஒரு எத்தனை வருடம்ன்ற எண்ணிக்கை மட்டும் கிடையாது, நம்ம உடல்நிலை எப்படி இருக்குன்றதும் பொறுத்து இருக்குது. ஒரு சில 30-40 வயசு பேர் கூட ஏற்கனவே பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு 80 வயது முதியவருக்கு வந்து எனக்கு நான் வேறு டாக்டரையே பார்த்ததில்லை இது வரைக்கும்னு முதல் முறை அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அண்ட் ஃபிட்டாக இருக்கலாம் அந்த ஏஜ்லேயும். ஸோ வெறும் வயதை மட்டும் வச்சு ட்ரீட்மெண்ட் எப்பவுமே நாங்கள் பண்ணுறதில்லை. அவங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதையும் அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியம். இதில் நீங்கள் கேட்ட மாதிரி வயதானவர்களுக்கு பர்டிகுலராக என்ன சவால் அப்படின்னு கேட்டாங்க, வயதாக ஆக அவங்க ஐசியூவில் அட்மிட் ஆகும்போது ஒரு புது என்வாயன்மெண்ட், திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியாத முகங்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றி மானிட்டர்லேருந்து அலாம் சத்தம் வரலாம். இந்த மாதிரி ஆகும்பொழுது அவங்களுக்கு டெலீரியம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு அந்த ஒரு நிலையில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டையே வந்து புல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, அந்த டியூப் கேத்தட்டர்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டெலீரியம்ன்றது வந்து வயதாக ஆக வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம். ஸோ அது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒருத்தருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள், ஏற்கனவே மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்கள ஐசியூவில் மேனேஜ் பண்ணுறதுல சவால்கள் இருக்குது. வயதாக ஆக அந்த அதிக பிரச்சனைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ப்ராப்ளம் அவங்கள பார்க்க வேண்டியவர். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது ஒரு எண்ட் மாதிரி, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இனிமேல் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி நீங்கள் வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு மன ரீதியாக ஒரு பயம் இருக்கும். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து கண்டிப்பாக ஒரு தெர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். அதாவது வயசானவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உயிர் பிழைக்க முடியாது ஐசியூலன்றது உண்மையே கிடையாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி குரோனலாஜிக்கல் ஏஜ் ஃபிசியோலாஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ ஒரு என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலோ, பர்டிகுலராக இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க வந்து முன்ன இருந்த மாதிரியே வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே நேரத்தில் வயதானவர்கள் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஏற்கனவே பெட்ரிடனாக இருக்காங்க, ஒரு ஏற்கனவே 10 மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அது எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்க எதுவுமே செய்கிறதில்லை. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நம்ம வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணும்போது அந்த அவுட்கம், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இதை வந்து ஒரு ஃபேமிலிக்கு என்னோட ஒரு அப்பீல், ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாம் சரியாயிடுமா, எல்லாம் நார்மல் ஆகிடுமான்னா அட் பெஸ்ட் அவரோட பேஸ்லைன், அவர் எப்படி இருந்தாரோ அந்த லெவலுக்கு தான் நம்மளால் கொண்டு போக முடியும். அதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு விருப்பமா அப்படின்றது எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழும்போது நல்ல ஒரு குவாலிட்டியோடு வாழணும், அதே நேரத்தில் நம்ம அந்த இறப்பு அப்படின்ற அந்த நேரம் வரும்பொழுது அதை வந்து ஒரு டிக்னிஃபைடாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நம்ம கூட அவங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அதே நேரத்தில் அவங்களோட ஒரு சஃபரிங் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் டாக்டர்கள் சொல்கிறத பார்த்து இந்த ஒரு ஐசியூ நிலைமையிலேருந்து அவங்கள ஒரு மீனிங்ஃபுல் ரிக்கவரி, அவங்கள திரும்ப கொண்டு போய் வீட்டில் நம்ம ரிக்கவரி கொடுக்க முடியுமா அப்படின்றத டாக்டர்ஸ்கிட்ட பேசி ஒரு ட்ரீட்மெண்ட் டிசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் சிச்சுவேஷன், நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து முதியவர்கள் வந்து கொரோனாவால் அஃபெக்ட் ஆகி அந்த மாதிரி வந்தவங்களை நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்க, அதில் என்னென்ன மாதிரி சவால்கள் உங்களுக்கு இருந்தது? கோவிட் வந்து இப்போ நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த கோமார்பிடிட்டிஸ்ன்றது தான் ஒரு பிக்கஸ்ட் ஃபியர், அதாவது பல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம், அவங்கள அட்மிட் பண்ண வேண்டியது அவசியம், அந்த மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து வயதாக ஆக இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், வீட்லேயே நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கிறதுலாம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஃப்ராங்காக சொல்லணும்னா ஏஜ்னு இல்லாமல் ரொம்ப நிறைய சர்ப்ரைசஸ் இருந்திருக்கு கொரோனாவில்.
யங் பர்சன் நல்லா ரிகவர் ஆவாங்கன்னு நினைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயதானவர்கள் சில பேர் ஐயோ இவங்களுக்கு இது தாங்குகிற சக்தி இருக்கா அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்க வந்து நல்லா ரிகவர் ஆகி வீட்டுக்கும் போயிருக்காங்க. கொரோனா ஹஸ் பீன் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐசியூலேருந்து நிறைய நாங்கள் நிறைய ஐசியூ அட்மிஷன்ஸ் பார்த்தோம், அதுவும் வயதானவர்கள் பல அட்மிஷன்ஸ் பார்த்தோம், நிறைய பேர் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அடுத்ததாக வர சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் வந்து ஐசியூவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த போஸ்ட் ஐசியூ கேர் அதில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள். போஸ்ட் ஐசியூ கேரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் தேவைப்படுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். வெண்டிலேட்டர்லாம் வீட்டில் அனுப்புவோம் சில வாட்டி, அண்ட் சில ஃபேமிலிஸ்லாம் வந்து நாங்கள் வெண்டிலேட்டரில் இருந்தால் கூட வீட்லேயே நர்ஸ் வச்சு ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் ஃபிசியோ தெரபிஸ்ட்லாம் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் லெவலோடு சில பேர் கூட்டிகிட்டு போவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அ ஹோம் ஐசியூ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு அந்த லெவல் வெண்டிலேட்டர் தேவைப்படாமல் இருக்கலாம், பட் இந்த ட்ரெக்கியாஸ்டமி அப்படின்னு சொல்லுவோம், கழுத்துக்கிட்ட ஒரு ஹோல் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம கேர் கொடுத்துட்டு இருந்துக்கலாம். அது மூலமாக ஒரு சின்ன பைபாப் மிஷின் அந்த மாதிரி. ஸோ என்ன தேவை, இல்லை சில பேருக்கு வெறும் ஆக்சிஜன் தேவைப்படலாம் வீட்டுக்கு போகும்போது, சில பேருக்கு இது எதுவுமே தேவைப்படாது ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கலாம், ஒரு ஹெல்ப்பர் மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்கோ, கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கோ, அந்த மாதிரி கேர் தேவைப்படலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஐசியூலேருந்து யூஸ்வலாக நேர வீட்டுக்கு போகிறதுன்றது ரொம்ப ரேர். நிறைய பேர் வந்து வார்டுக்கு போயிட்டு அதுலேருந்து வார்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் போது இவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன வேணும் அப்படின்றத அந்த டாக்டர் வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு அங்கே வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு சில சமயம் வந்து குவாலிஃபைடு நர்ஸ் தேவைப்படலாம், சில சமயம் வந்து ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தால் கூட போதும்னு இருக்கலாம், ஒரு சில வாட்டி வந்து டாக்டர்ஸே போய் பார்க்க வேண்டியிருக்கலாம், இல்லை இப்போ வந்து இந்த டெலிமெடிசன் சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் த்ரூ த வீடியோ கன்சல்டேஷன் அந்த மாதிரியும் பார்க்கலாம். பட் இந்த கேர் அட் ஹோம்ன்றதை வந்து நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அவசியம். அதுலேயும் முக்கியமாக வந்து இப்போ பல பேர் வந்து சன்ஸ் டாட்டர்ஸ் டாட்டர்ஸ் இன்லா எல்லாருமே வந்து வேலைக்கு போகலாம், ஸோ வீட்டில் வேறு யாரும் இல்லாத பொழுது இதெல்லாம் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், அதே மாதிரி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அவங்க இருக்கும்போது அவங்களை எப்படி பராமரிக்கணும், இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க டாக்டர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன? முதியவர்களுக்கு வந்து வயதாக ஆக அவங்க கிட்டத்தட்ட குழந்தைகள் மாதிரி தான், எக்ஸப்ட் குழந்தைகள் நல்லா தூங்கும், இவங்களுக்கு வந்து தூக்க நேரம் குறையும், ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே இப்போ வந்து அந்த முன்ன இருந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்கோம், அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. இன்னும் லைக் ஒரு வயதானவர்கள் தனியாக இருக்கும்போதோ, இல்லை அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் இருக்கும்போதோ, ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இருக்கும்போதோ ஒரு விதமான ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அதை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் சில பேர் வந்து நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அவங்க எல்லோரும் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சந்தோஷமாக தான் இருக்காங்களோ தவிர அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுத்தாலே முதியவர்கள் நல்லா தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒருத்தர் இருக்காங்க, நம்மளை ஒருத்தர் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தாலே நல்லா தூங்குவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் மோர் அன் அப்பீல் டு த ஃபேமிலி, என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்ம இஃப் யூ அட்ரஸ், நல்ல தூக்கம் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அவங்க ஐசியூவில் இருந்தாலோ வீட்டுக்கு வந்தாலோ எல்லாத்துலேயுமே அந்த டிசிஷன்ஸில் ஃபேமிலி இன்வால்வ் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முதியவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்தால் அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதே மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்கள சேர்க்கும் போது என்னென்ன செய்யணும், இப்படி இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.